Oh நாராயணாய வித்மகே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதையார் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்கலாம் சுபஸ்டீ பிளவருடம் பங்குனி மாதம் ஏழாம் நாள் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை பகல் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் மேஷ ராசியில் ராகுவும் விசாகம் நட்சத்திர

விருச்சகம் மகரம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் மிகுந்த நற்பலன்களை பெறுவார்கள் மற்ற ராசிக்காரர்கள் ராகுவிற்குரிய துர்கை வழிபாட்டையும் கேதுவிற்குரிய விநாயகர் வழிபாட்டையும் தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் தொல்லையிலிருந்து விடுபட இயலும் சுமார் ஒன்றரை வருட காலம் மேஷத்தில் ராகுவும் துலாத்தில் கேதுவும் சஞ்சரித்து அவரவர் சுய ஜாதகத்திற்கு ஏற்ப நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்குவார்கள் ராகு திசை கேது திசை புத்தி கேது புத்தி ஜென்ம ராகு அஷ்டமத்து ராகு அர்த்தாஷ்டம ராகு விரைய ராகு ஜென்ம கேது அஷ்டமத்து கேது அர்த்தாஷ்டம கேது விரைய கேது போன்ற ஆதிக்கம் நடைபெறுபவர்கள் முறையாக யோக பலம் பெற்ற நாளில் உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்ப அனுகூலம் தரும் தலங்களுக்கு சென்று சர்வ சாந்தி பரிகாரங்களை செய்யுங்கள் அதன் மூலம் பொருளாதார முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் வரவழைத்துக் கொள்ளலாம் செவ்வாய் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் இடம் பூமி விலை உயரும் மருந்து ஜவுளி மர சாமான்கள் மணல் செங்கல் கட்டுமான பொருட்கள் வாகன ஊர்த்தி பொருட்கள் வைத்து தொழில் புரிவோர் அதிக லாபம் பெறுவார் பெட்ரோல் டீசல் எரிவாயுக்களின் விலை ஏற்றமாகவே இருக்கும் மின்சாரம் பேட்டரையில் இயங்கும் வாகனங்களின் விற்பனை அதிகரிக்கும் தங்கம் வெளி விலை உயரும் நீதிமன்ற தீர்ப்புகள் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் இருக்கலாம் துலாத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஆட்சியாளர்களையும் அதிகார வர்த்தகத்தினரையும் விமர்சிக்கும் விதத்தில் தீர்ப்புகள் அமையும் சனி செவ்வாய் பார்வை காலங்களிலும் செயற்கை காலங்களிலும் உலக நாடுகளுக்குள் மோதல்களும் யுத்தங்களும் கூட ஏற்படலாம் வெளிநாட்டில் இருப்போர் சொந்த ஊர் திரும்ப போராட வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் இயற்கை சீற்றங்களும் உண்டாகும் உலகம் முழுவதும் பறவைய நோய் தொற்றின் தாக்கம் ஜூன் மாதத்திற்கு மேல் படிப்படியாக குறையலாம் பறவைகள் விலங்குகள் வாயிலாக புதிய நோய் தொற்றக்கூடிய வாய்ப்பும் உண்டு பறவைகள் விலங்குகள் வாயிலாக புதிய நோய் தோன்றக்கூடிய வாய்ப்பும் உண்டு என்ன இருந்தாலும் ஏப்ரல் மாதம் தன்னுடைய சொந்த வீடான மீனத்திற்கு குரு செல்வதால் அனைத்து பிரச்சனைகளிலும் உடல் தீர்வு காணும் வாய்ப்பும் வழிமுறைகளும் ஏற்படும் கண்ணிராசி அன்பர்களே இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் ராகு கேது பலன்களை பார்க்கலாம் இதுவரை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் மார்ச் தேதி முதல் எட்டாம் இடத்திற்கு வரப்போகிறார் அதே நாளில் கேது பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்து இரண்டாம் இடமான வாக்கு தனம் குடும்பம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு வரப்போகிறார் சுமார் ஒன்றரை ஆண்டு காலம் ராகுவும் கேது அந்த இடத்தில் சஞ்சரித்து அங்கு உள்ள நட்சத்திரசாரங்களுக்கு ஏற்ற பலன்களை வழங்குவார்கள் ராகு பகவான் வரப்போவது எட்டாம் இடம் என்பதால் ஓரளவு உங்களுக்கு பய உணர்ச்சி வரலாம் இருந்தாலும் மறைந்த ராகுவால் நிறைய தனலாபம் கிடைக்கும் என்பது பழமொழி எனவே பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படாது வருமானம் எதிர்பார்த்த இனங்களில் இருந்து வந்து கொண்டே இருக்கும் ஆனால் விரயங்கள் அதற்கு முன்னதாகவே வந்து காத்திருக்கும் இதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் மாற்றங்களை சந்திப்பீர்கள் கூட்டாளிகள் மாற்றம் குடியிருக்கும் வீட்டில் மாற்றம் ஏற்படும் போட்டிக்கு மத்தில் தொழில் முன்னேற்றம் இருக்கும் ஆனால் போதுமான வருமானம் இல்லையே என்ற இயக்கம் உண்டாகும் ராகு கேதுகளுக்கு சர்வசாந்தி பரிகாரங்களை உங்களுக்கு அனுகூலம் தரும் தலங்களை தேர்ந்தெடுத்து யோக பலம் பெற்ற நாளில் செய்தால் அதன் கடுமை குறைந்து நன்மை உண்டாகும் கார்த்திகை நட்சத்திர காலில் சூரியனின் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது விரயங்கள் கூடுதலாக இருக்கும் வீடு மாற்றங்களும் நாடு மாற்றங்களும் உத்தியோக மாற்றங்களும் விரும்பிய விதத்தில் அமைவது அரிது நட்பு பகையாகலாம் நாணயத்தை காப்பாற்ற இயலாது அவ்வப்போது குணம்

கிரகம் எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் கடந்த ராகு கேது பயிற்சியில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் நடைபெற சில காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள் அஸ்வினி நட்சத்திர காலில் கேதுவின் சாரத்தில் ராகு காலத்தில் பொழுது குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறையலாம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உடல் நலத்திலும் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மருத்துவ செலவை ஏற்படுத்தும் வியாபார போட்டிகள் அதிகரிக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் மாற்றங்கள் உண்டு சங்கிலி தொடர்பு போல் கடன் சுமை ஏற்படலாம் சகஜ நிலைக்கு பொருளாதாரம் எப்போதும் வரும் என்பது சிந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது தெய்வ வழிபாடுகளை திருப்தியாக செய்ய முடியவில்லை என்று கவலைப்படுவீர்கள் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் இக்காலத்தில் உங்களுக்கு தடைகளை ஓரளவு அகற்றும் விசாக நட்சத்திர காலில் குருவின் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் முடிவாகும் கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்தின வீடு கட்டு முயற்சி கைகூடும் பஞ்சாயத்துகளில் இருந்த தாமதங்கள் அகலும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலைபோது கூடுதலாக இருக்கும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்காது வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்கள் சென்று உத்தியோகம் பார்க்கலாமா என்ற சிந்தனை மேலோங்கும் சுவாதி நட்சத்திர காலில் ராகுவின் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டும் அளவிற்கு மீறிய விரயங்கள் ஏற்படும் அது மட்டுமல்லாமல் செலவுகளை சமாளிக்க இயலாமல் கடன் வாங்கும் சூழ்நிலையும் உருவாக்கும் குடும்பத்தில் அனுசரிப்பு குறையும் உடன் இருப்பவர்கள் பகையாகாமல் பார்த்துக் கொள்வது நல்லது பொருளாதார உதவி கிடைப்பது போல் கை நழுவி செல்லலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நெருக்கடி நிலை ஏற்படும் கேட்ட சலுகைகள் கிடைக்காது மேல் அதிகாரிகளின் வெறுப்பிற்கு ஆளாக நேரிடும் உடன் பணி புரிபவர்களால் வீண் பழிகள் ஏற்படும் மனக்குழப்பம் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திர காலில் செவ்வாயின் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு யோகமான நேரம் தான் உற்றார் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் நண்பர்கள் நல்ல தகவல் கொண்டு வருவார் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள் திடீர் உண்டு தனவரு கருத்துடையோர் மனம் மாறுவார் கூட்டுத் தொழிலில் தனித்தொழிலாக மாறும் கொடுக்கல் வாங்கல்களில் திருப்தி ஏற்படும் வளர்ச்சி பாதையில் நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும் இக்காலம் உங்களுக்கு இனிய காலமாகவே அமையும் இந்த ராகு கேது பயிற்சி காலத்தில் குரு பகவான் இரண்டு முறை பயிற்சியாகிறார் ஏப்ரல் பதிமூணாம் தேதி மீன ராசிக்கு குரு பெயர்வதால் பொருளாதார நிலை திருப்தி தரும் புனித பயணங்கள் அதிகரிக்கும் அருளாளர்களின் ஆதரவோடு சில நல்ல காரியங்களை செய்து முடிப்பீர்கள் இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு பயணங்கள் பலன் தரும் பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மேஷ ராசிக்கு குரு ஆகிறார் அங்கிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் எல்லா வழிகளிலும் நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக குறிப்பாக இதுவரை நடைபெற சில காரியங்கள் இப்பொழுது நடைபெற்று மகிழ்ச்சியை அளிக்கும் பதினாறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று கும்ப ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார் அப்பொழுது உங்கள் ராசிக்கு ஏழாம் அப்பொழுது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி வருவதால் கண்டக சனி நடைபெறப் போகிறது எனவே விரயங்கள் அதிகரிக்கும் வீடு மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் உருவாகலாம் வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் விழிப்புணர்ச்சி தேவை உடல்நல குறைபாடுகளும் வைத்திய செலவுகளும் மேலோங்கும் நினைத்த காரியம் நடைபெறுவதில் தடைகள் அதிகரிக்கும் நேசித்த நண்பர்கள் பகையாக மாறுவார்கள் சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம் ஒன்பது பலன் கிடைக்கவும் மூன்றாம் இடத்து கேதுவால் முன்னேற்றம் கூடவும் சர்வதேவ் வழிபாடுகளை மேற்கொள்வதோடு யோக பலம் பெற்ற நாளில் ரணியூர் ஆட்கொண்ட நாதர் சிவபுரம் தேவியை வழிபட்டு வந்தால் வளர்ச்சி அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்களே பெண்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம் இந்த ராகு கேது பேச்சு நன்மை தரும் விதத்திலேயே உங்களுக்கு அமைய போகிறது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சனி பேச்சுக்கு பிறகு கண்டக சனியின் ஆதிக்கம் வருவதால் சிந்தித்து செயல்படுவது நல்லது எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு பணிபுரியும் இடத்தில் பதவி உயர்வும் உண்டு இல்லத்தில் தினமும் திருவா படித்து சிவன் உமையவளை வழிபடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்